Good morning and welcome to Vanakkam Tamizha. வழங்குவோர் Humex Best Briefs. உடன் வழங்குவோர் Levista instant coffee மற்றும் V-care shampoo hair color. Ashwath. Yes. என்னடா ஒரே deep thinkingல இருக்க? எல்லாம் என்னோட future பத்தி தான். ஆசைப்பட்ட மாதிரி anchor ஆயாச்சு. அடுத்து ஹீரோ ஆகலாம் அப்படி நினைக்கும்போது வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதே. ஹீரோவா? Yes. சரி நீ என்ன ராசி? மேஷம். மேஷம் வேஷம் செட்டே ஆகாது. அப்படிலாம் சொல்லாத பாப்ஸ். மேஷ ராசிக்கு வந்து நல்லா செட் ஆகும். ராசி என்ன? ஏராசியா துலாம்டா. கடைசி வரைக்கும் எல்லாரும் நீ சலாம் போட்டுனே உட்கார வேண்டியதுதான். எதுமே வாய்ப்பே கிடையாது உனக்கு. துலாம் சலாம்னு ரைமிங்ல ஏ வாழ்க்கையில நீ விளையாண்டு இருக்க. சரி ஓகே. இப்போ எந்த ராசி தான் செட் ஆகும்ன்ற? இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒரே ஒரு ராசி தான். தனுசு ராசியா இருந்தா ஓஹோன்னு வரலாம். என்னடா ஆங்கர்ல இருந்து ஜோதிடரா மாறிட்ட? ஆமா. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு. மொத்தமாவே நாலுதாடா. மொத்தமாவே உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட சூப்பரான தனுசு ராசிக்காரர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கெஸ்டா வந்திருக்காரு. இஸ்பேட் ராஜாவா இருக்கக்கூடிய இவரை சுத்தி பல இதய ராணிகள் பியார் பிரேமா காதல்னு வளம் வந்துட்டே இருக்காங்க. இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் யூ. ஓகே, எப்படி இவருக்கு மட்டும் வந்து சுக்கிரன் உச்சத்துல இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் தி சார்மிங் அண்ட் ஹேண்ட்சம் ஹரிஷ் கல்யான் அண்ட் ஆக்ட்ரஸ் டிகா to our show. Thank you. Hi. Welcome. வணக்கம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்களை திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இஸ்பேட் ராஜாக்கு அப்புறம் இப்போ திருப்பி தனுசு ராசி நேயர்களே. எஸ், எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஒரே ஒரு நிமிஷம்னா, வாட் இஸ் யுவர் நேம்? திகங்கனா சூரியவன்ஷி. திகங்கனா, கரெக்ட்? கரெக்ட். ஆக்சுவலி ஐ ஹேவிங் டங் ரோலிங் ப்ராப்ளம். So this episode fully, I calling you only darling. இல்ல இந்த பேரை கரெக்டா சொன்னாலே டங் ரோலிங் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் விஷயம் பரிச்ச வேணா இருக்கு. அங்க ஒரு பிட்ட போட்டா பாத்தீங்களா? டார்லிங்னு கூப்பிடுவானா? She is going to call you darling. Yes, excuse and also that is one out of love, form of love. Called DJ. பாரு, அப்ப கூட டார்லிங் கூப்பிட கூடாதா? Only DJ. சரி, DJ னா என்ன உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் தெரியல. சோ நான் பயங்கர செம யூத்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் பார்த்துருந்தோம் டீசர் ட்ரெயிலெலாம் வந்து கலக்குன்னு கலக்கியிருக்கீங்க. ஸோ தனுசு ராசி நேயர்களே, அதில் வந்து 1 ஹீரோயின் 2 ஹீரோயின்ஸ் வெரி ஜாலியாக இருக்குது பார்க்கும்போதே. எவ்வளோ ஹீரோயின் இருந்தா என்ன, நான் கன்னிராசி பொண்ணை தேடி தான் நினைக்கிறேன். அதுதானே. எஸ், ஜென்ரலாக நம்ம ஒரு பொண்ணை பார்த்தா அப்புறம் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி தான் கேட்போம். நான் வந்து ஹாய் நீங்கள் என்ன ராசி அப்படின்னு கேட்பேன். ஸோ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், எப்படி மச்சான் இவ்வளோ டீட்டெயில்டாக ஆஸ்ட்ராலஜி பற்றிலாம் ஒரு இது எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். எந்த அளவுக்குன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமோ, அதனால் நிறைய பேசிக்க வேணாம், இன்றைக்கி ஏதாவது தெரியாமல் பேசிட்டா அப்புறம் ஏதாவது சண்டை கிட்ட ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி செட்டிங்காகவும் இருக்கும் செகண்ட் ஹாஃப்லாம். Super. It's a film that you can watch with your entire family. Good. Okay. Super. So one but I don't have that habit, you know. I go only with girlfriends. Only with girlfriends. Only with girlfriends. Yeah. Friends. Yes. And your friends are okay with each other. Yeah. That I will sort out. A roll over ponnu, B roll over ponnu, C roll over ponnu. In changing between the intervals. That's all. Very talent. Pavi. Soliya solriyada. Hey, illa anna kitta kathukitta vidhaigal ethana vidhaigal na eppa una kadasiya paathen. Pyaar pe paakadalla povigile. தெருக்கு தெரு தாவி ஓடுவீங்களா? அது அது 2 வீடு ஒரு பொண்ணு, அதே மாதிரிதான் இது வந்து பல வீடுகள் பல பெண்கள் இருக்காங்க போல இருக்கு. தேவையான்னு கேக்குறேன். சோ உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் they are coming and telling this story? 2 heroines. How did you feel? Saying in English, she'll not understand it. So how did you take the story to work? I took the story, I heard it irrespective of these aspects. I heard it in a free flow. I had a phone conversation and he narrated the entire script. I think it is one of the most relatable scripts. Like, you know, this can happen and this does happen. And that is the biggest reason that I got very inclined. I have a very interesting part in the film. Super. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த படத்துல நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹரிஷ் கல்யாண் அவரோட நடிச்சது வந்து வேற லெவல்ல இருந்து. அதுவும் இல்லாம இன்னைக்கு அஸ்வத்தை வந்து மீட் பண்ணதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு புரியுது, உங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியலன்னு. ஆனா பரவாயில்ல, நம்ம ஊர்ல தமிழ் தெரியலன்னா தான் தப்பு, இங்கிலீஷ் தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஆமா, அதனால வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, எங்கெல்லாம் வந்து உனக்கு விட்டு புள்ள போட முடியுமோ அதெல்லாம் வந்து நீ கரெக்டா இது பண்ற, முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும்ல. சூப்பர். சோ இந்த படத்துல வந்து நிறைய ரொமான்ஸ் காட்சிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ரொமான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்ல, இந்த படத்துல போன 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மிதான். ஆமா இல்லையானா டீசர்லாம் வந்து நல்லா இருந்தது. அது 10 ஷாட் எல்லாத்தையும் ஒரே டீசர்ல போட்டாங்கப்பா. இருக்கிற 10 சீனியா போட்டான் அந்த மாதிரி. பட் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான், அதான் உண்மை. சூப்பர். ஸோ நீங்க சொல்லுங்க, How was it while performing in a romantic shot with Haris Kalyan? See, I feel especially romantic scenes for some reason, they look very romantic and they look all of that, and it's not really like that. It's, I don't know, it's not running, at least in my head, that's not what's running. What's running is how you're looking, where you're facing, is the shot. It's more of other technical things. It's nothing. When you're performing, it's not romantic. It's not like that, it is like correct pandroma, dialogue correct irukka, the choreo va nalla irukka, adu namu correct andha madri, that's what you're trying to say. Yeah, exactly. Okay. How did he perform in romantic shots? That's what he asked. Oh shit! How did he perform? I think he's performed well. You know, you can see. That's for you to say. It was fantastic. So that's for you to say. Out of 10, how much will you give him? As an audience, 10 on 10. No? 10 on 10. 10 on 10. As an audience, 10 on 10. As a co-actress. I was not feeling only anything. What can I say as a co-actress? You can't feel, but yeah. And இன்னொரு விஷயம்னா ஹரிஷ் கல்யாணோட எந்த பாட்டா இருந்தாலுமே வந்து பயங்கரமா ஹிட் ஆயிருது அப்படினு சொல்லலாம். நீங்க வேற பாடல்கள்ல வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருது. காலர் டியூன்ல வைக்கறாங்க. சோ உங்களோட प्यार பிரேமா காதலா இருக்கட்டும் இல்ல எஸ்பேட் ராஜாவா இருக்கட்டும் சமையான ஹிட்டான ஆல்பம். சோ இந்த படத்துல எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் கேட்டதா தான் தெரிஞ்சோ தெரியாமலோ படங்கள்ல பாட்டு ஹிட் ஆயிடுச்சு சஞ்சு அது இட்ஸ் நாட் ஸ்டாப் ஹியர் இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு கண்ணமாவோ இல்ல ஒரு ஹை ஆன் லவோ இருக்கணும் அப்படினு நான் சொன்னேன். ஏனா ஏதா ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுனா அந்த படத்துக்கும் அது பெரிய ஐடென்டிட்டி. பொண்ணை தேடி லைக் பொண்ணை தேடி போறான் அவனுக்கு ஒரு கன்னிராசி பொண்ணு வேணும் அப்படின்றது தான் படத்தோட டிராவல் வந்து ஆரம்பிக்கும். சோ ஐ திங்க் அதுக்கான ஆப்டான சாங்கும் கூட அது. கண்டிப்பா. சோ எனக்கு என்ன ஒரு ஏஞ்சல் தான் கிடைக்கிற வர சர்ச்சிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹரிஷ் கல்யாணா. அதனால வந்து நாங்க வந்து உங்களுடைய சர்ச்சிங் ப்ராசஸை ரொம்ப சுலபமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா ஹரிஷ் கல்யாணா அவர்களுக்கு வந்து பொண்ணு தேட போறோம். அதுக்கு தான நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கோம். ஓகே ஓகே தேடிடலாம். ஓகே. சோ இப்போ நீங்க வந்து என்ன ராசி? அவங்க என்ன ராசியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க விர்கோ. ஓகே கன்னி ராசி பொண்ணு தான் அப்படி இல்ல. முதல்ல படத்துல இருந்து வெளிய வாங்க. இப்போ ஹரிஷ் கல்யாணாக்கு தான பார்க்கறோம். ஆமால. ஆமா. இப்போ ஹரிஷ் கல்யாணம் அப்ப பரவாயில்லை பாருங்க. ஓகே சோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பொண்ணு வேணும் ஹரிஷ் கல்யாணம் அவர்களே? என்னங்க நீங்க தான் ஏதோ பொண்ணு பார்க்கறேன்னு சொன்னீங்க. அப்ப ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. ஒரு கேட்டகரிஸ்ல சரி ஓகே ஹைட்டா இருக்கணுமா இல்ல ஷார்ட்டா இருக்கணுமா? என்ன பிரதர் மேட்ரிமோனியல் சைட்ல டீடைல்ஸ் என்டர் பண்ற மாதிரி சொல்றீங்க. பண்ணணும் பாட்டு வச்சிருக்கீங்க படத்துல நீங்க அப்ப பண்ணி ஆகணுமே. நீங்க காமிங்க நான் ஓகேவா இல்லையான்னு சொல்றேன். இவங்க மாதிரி இருந்தா ஓகேவா? Okay. Okay, wow. Thank you, man. Paravalenga. Yenna bombs. Idhukku mela nee enna damage panna koodadhu. Podu adutha poidu. Adutha kenna unakku enna theriyano? Onna kettirukale naanu andha mari enna avanga nee kekkanuma illaya? Adhu enna soru potu ukara vechirukken ona pakkathula. Okay, so neenga solunga ungalku varapora vandu boyfriend, husband eppadi irukkum nenikringa? Someone who I can have a conversation with. Okay. Wow! Now we are having conversation. Fantastic. Not like this, Not the interview conversation. Not the interview. வாழ்க்கை பத்தி பேசலாம். வாழ்க்கை பத்தி பேசலாம். Don't worry. படம் ப்ரமோஷனுக்கு வந்திருக்கோமா இல்ல ப்ரீ எங்கேஜ்மென்ட் ஈவென்ட்க்கு வந்திருக்கோமா புரியலையே. எங்களுக்காக எதனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்னு நல்லதா செய்யணும். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பிரதர். அப்படியே நீங்க பண்ணலாம் அவனே பாத்துப்பா. அப்படியே முடியல அதையும் விட மாட்டீங்க. ஆமா கொஞ்சம் கூட நல்லது நடக்கவே கூடாது எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யோகி பாபு அவர்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ காமெடிக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு நல்லாவே தெரியுது. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டீசர்ல எப்படி லாஸ்ட் ஷாட் வராரோ அந்த மாதிரி பூஷ்ணிகா உடைக்கிற அன்னைக்கு தான் அவர் ஷூட்டிங்கே வந்தாரு. அந்த அளவுக்கு பிஸி அவரு. ஒரு ஹீரோ கூட வர ஒரு கேரக்டர் த்ரோ அவுட்டா இல்லைனா அவருக்கும் முனிஷ்காந்த் அவருக்கும் காம்பினேஷன் அந்த மாதிரி இல்லாம அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு தனியான ஒரு ஒரு ட்ராக்கு. பட் அது இல்லைன்னா கதையே நவுறாதுன்ற மாதிரியான ஒரு ட்ராக் பார்க்கவும் ஃபன்னாக இருக்கும். ப்ளஸ் அந்த அவருடைய டைலாக்ஸ் அது விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லவே வேணாம். ஆக்சுவலி டீசர் பார்க்கும் போதே வந்து பயங்கர ஃபன்னா இருந்தது. யோகி பாபு சார் இருக்காங்க, முனிஷ்காந்த் சார் இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆன் ஸ்க்ரீனே பயங்கர ஃபன்னு. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன்லாம் எப்படி இருக்கும் இவங்க கூட? சில நேரங்கள்லாம் பயங்கர ஃபன்னாக இருக்கும். முனிஷ்காந்த் அண்ணன் பேசுறதெல்லாம் வந்து அவர் பயங்கர குழந்தை மாதிரி பேசுவார். அவருக்கு லைக் இன்னசென்ட்னு சொல்லுவாங்கள்ல ஒரு வெகுளித்தனமாக தான் இருக்கும் அவர் பேசுறது. அவர் பார்க்கறதுக்கு தான் அப்படி ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். அவர் குரலும் ஒரு மாதிரி என்ன ஓப்ல அப்படின்னுவார். ஆனால் ஆக்சுவலி வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். ஈஸியாக ஏமாத்திடலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி. ஒரு சில நேரங்களில் எப்படி குறைக்கிறதுனே தெரிலனே அது எப்படி எப்படி கொஞ்சமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பார் பாவமாக. அவர் அவர் ஒரு இது பேண்ட் மாட்டுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். லுங்கி போட்டிருப்பாரு, லுங்கி மேலே பேண்ட் போட்டிருப்பாரு. எப்பா இது போடவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டு. நான் அதை உட்காந்து மானிட்டரில் பார்த்துட்டு இருக்கேன். என்ன நான் இல்லை அந்த ஷார்ட்டில் எனக்கு நான் லிட்டலாக விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். Bangre, other end the fund make it, but another Pandra Pakmuth, Bangre automatic sleep on it. Sanamari celebration or on spot cash la irkumodi and mother. Super. So, ஒரு பக்காவான என்டர்டெய்னர் வந்து நமக்கு காத்துட்டு இருக்கு பாப்ஸ் and அது மட்டும் இல்லாம தனுசு ராசி நேயர்களே அப்படி டைட்டில் வெச்சதனாலே இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜோசியம் கேம் விளையாட போறோம் சோ பார்வதி இந்த ஃபார்ச்சூன் செக்மெண்ட இவங்களோட நம்ம விளையாட போறோம் அது என்ன கேம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டடங் என் கையில ஒரு அழகான ஒரு சொம்பு இருக்கு இந்த சொம்புக்குள்ள தான் உங்களுக்கான வம்பு இருக்கு இந்த கேம் என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி a fortune game it is a fortune game okay சோ அந்த சொம்புக்குள்ள உங்களுக்கான क्वेश्चंसலாம் இருக்குனா அந்த क्वेश्चन ஒவ்வொண்ணா எடுத்து நீங்க படிக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் உங்களுடைய fortune எப்படி இருக்கு அப்படின்றதை வந்து டிஜே தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க ஓகே யூ ஹேவ் ஹீரோயின்ஸ் போட்டோ there okay he is going to take the question you are going to take the answer okay இப்போ நான் இது படிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகே இவங்களுக்கு பையனா நடிக்கணும் அதாவது இவங்களுக்கு பையனா நடிக்கணும் क्वेश्चन எழுதி இருக்காங்க ஆனா क्वेश्चन என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் வந்து எனக்கு அம்மாவா நடிச்சா சூப்பரா இருக்கும் அப்படி ஹரிஷ் கல்யாண் யாரை நினைக்கிறார் அப்படின்றது அவங்க தான் எடுக்கணும் அவங்க தான் எடுக்கணும் இப்போ வந்து உங்களுக்கான ஃபார்ச்சூன் அவங்க டிசைட் பண்ண போறாங்க யூ பிக் ஒன் பிக்சர் யார் அது ஹன்சிகா ஆஹா லவ்லி ஹன்சிகா அவர்கள் அம்மாவாக நடிக்க ஹரிஷ் கல்யாண் பையனாக நடிக்க அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படி நாங்க சொல்லுவோம் ஒண்ணுனா பண்ணலாம் டபுள் ஆக்ஷன் பண்ணிக்கலாம் டபுள் ஆக்ஷன் தானா அதாவது புருஷனும் நான் தான் குழந்தையும் நான் தான் ஆஹா பிளான் பண்ணிட்டார் அவர் பிளான் பண்ணி பண்றாரு அப்ப வந்து சொல்லிடுவாங்கல ஆடியன்ஸ்ல அப்பா மாதிரியா இருக்கார் பா பையன் அப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி வாவ் வாவ் என்ன அதான் செட் ஆகும்னு எனக்கு தோணுது அப்படியே ஆனா வந்து உங்களால ஏத்துக்க முடியலனா இந்த மாதிரி வந்து அம்மாவா பாக்க மனசு கஷ்டமா இருக்கு அப்படியா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन what do you expect from your future wife மா பாத்து செலக்ட் பண்ணு ராஜகிளி ஏய் த்ரிஷா த்ரிஷா actually she is one of my favorites so I've நிறைய இன்டர்வியூல நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் and even she knows that so அதனால இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல பட் இந்த போட்டோ வந்ததுல சந்தோஷம் I like you அப்ப த்ரிஷா இல்ல இது எடுத்ததுக்கு சொல்றேன் ஓ எடுத்ததுக்காக ரைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஓகே டன் சோ த்ரிஷா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா ஹரிஷ் கல்யாண்க்கு ஓகே ஃபியூச்சர் வைஃப் அந்த மாதிரி இருக்கணும் ஹாய் நெக்ஸ்ட் போலாம் நெக்ஸ்ட் இது அவங்களுக்கு தெரியுமா அவங்க கிட்ட சொல்லிடுவோம் த்ரிஷா மேம் உங்கள மாதிரி ஒரு பொண்ணு தான் ஹரிஷ் கல்யாண் தேர்றாரு ப்ளைண்ட் டேட் அடுத்து ப்ளைண்ட் டேட் சோ இந்த ஹீரோயினோட தான் ஹரிஷ் கல்யாண் டேட்டுக்கு போக போறாரு அந்த ஹீரோயின் யாருன்னா வாவ் கீர்த்தி சுரேஷ் ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ ஹரிஷ் கல்யாண் அவர் வந்து கீர்த்தி சுரேஷோட பிளைண்ட் டேட் போறாருன்னா எந்த இடத்துக்கு கூட்டி போவாரு பேசிட்டு சொல்றேனே பேசிட்டு சொல்றீங்களா அவங்க கிட்ட கேட்டு சரி அவங்க கிட்ட பேசறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்களா இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்படினா ஏதாவது ஐலண்ட் மாதிரி ஐலண்ட் வித்தியாசமான ஒரு இதுவா இருக்காரு ஓகே டன் அப்படி ஃபர்ஸ்ட் டேட்ல வந்து எல்லாரும் வந்து gift எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கலனே இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை கூட்டி போறோம்னா அந்த பொண்ணு gift எக்ஸ்பெக்ட் பண்ணும் என்ன gift கொடுப்பீங்க அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாவ் மனசை டச் ஒரு நாலு வரிகள் எழுதி கொடுக்கலாம் ஆடா எழுதிடலாமே இப்பவே இருங்க நான் வந்து லிரிசிஸ்ட் கிடையாது கொஞ்சம் டைம் வேணும் அடுத்த கேள்விக்கு போலாம் ஓகே அது யோசிச்சு நீ கேக்குறியோ இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அவர்ட்ட இருந்து நிறைய டிப்ஸ் நீ எடுத்துக்கறேன்னு நினைக்கிறேன் ஆமா யூஸ்ஃபுல்லா இருக்குல எவ்வளவு பெரிய விஷயத்துல நீ யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க would you like to go with island சொல்லிட்டாரு ஒரு ஆன்சர் இருந்தாலும் வந்து இப்போ நீங்க ஒரு என் மைண்ட் யாரோ ரீட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆபீஸ்ல சரி இப்போ சொல்லுங்க அதுக்கு நான் பதில் ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கட்டும் ஐலண்ட் ஸ்ருதி ஹாசன் சூப்பர் ஒரு ஐலண்ட்ல மாட்டிக்கிட்டீங்க அங்க ஸ்ருதி ஹாசனோட நீங்க இருக்கீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல அங்கே சிரிக்குறாங்க அந்த சிரிப்பு சத்தம் இங்க கேக்குது அப்படி இல்ல சர்வைவ் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் இல்ல நீங்க எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க சோ ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு சிங்கர் வேற சோ அந்த மாதிரி நான் எனக்கு एक्चुअली மியூзик தான் ஃபர்ஸ்ட் டக்கன் ஸ்ட்ரைக் ஆச்சு சீரியஸா உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு அப்படிதான் ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு மியூзик தான் ஸ்ட்ரைக் ஆச்சு சரி ஸ்ருதி ஹாசனுக்கு நீங்க என்ன பாடல் வந்து நீங்க வந்து பாட நான் ஆடே to yeah something related to music. jamming so இப்போ வந்து and she is like musically very sound la so anala can learn a lot of things from her super இப்போ ஸ்ருதி ஹாசன் நீங்களும் ஐலண்ட்ல இருக்கீங்கன்னு நினைச்சுப்போம் என்ன பாட்டு உங்களுக்காக பாடுவீங்க நீங்க கண்ணம்மா உன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வ பாரடி பெண்ணே என்னென்னமோ குஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணே சூப்பர் அதாவது இப்படி வந்து அவங்க பேசவே இல்லை, ஒரு மாதிரி தள்ளி சைலண்டாக உட்காந்துருக்காங்கன்னா இந்த மாதிரி பாட்டு பாடினா அவங்க பேசுறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அதை பாடுவேன். அவ்வளோதான். சூப்பர். பக்கா பிளானிங்ல இருக்காரு. ஆல்ரெடி ஐலாண்டுக்கு போகணும்னு நினைச்சாரு, இப்போ பாட்டும் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே சூப்பர். ஃபேண்டாஸ்டிக்ங்க. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் நம்ம. I would need no payment if I am asked to work with this heroine. Super. இந்த ஹீரோயினோட வர்க் பண்றதுனா நான் காசே வாங்க மாட்டேன். அப்படினா எந்த ஹீரோயின்? நயன்தாரா. ஹாய். சோ நயன்தாரா அவங்களோட நடிக்கிறதா இருந்தா ஹரிஷ் கல்யாண் பேமெண்டே வாங்க மாட்டார். அதற்கான காரணம் என்ன சொல்லுங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க கூட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சுனா டிபி something ஒரு accomplishment maybe. நைஸ். ஓகே. ஸோ அவங்களோட எப்படி ஹீரோயின்? நீங்கள் டேரக்டரா இல்லை ஹோஸ்டா? எல்லாமாவும் இருக்கிறதுனால பிரதர் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் அவங்க கூட ஜோடியாக நடிச்சா பெட்டராக இருக்கும்னு. சூப்பர். லவ்லி. குட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீக்ரெட் க்ரஷ். சீக்ரெட் க்ரஷ். இந்த ஹீரோயின் மேலே அவங்களுக்கே தெரியாமல் எனக்கு ஒரு கண் இருக்குது அப்படின்னு ஹரிஷ் கல்யாண் யாரை? நானே எடுத்துட்டுமா, ரெண்டு தான் இருக்குது. அப்படியா? யூ சீன் தட் பிக்சர்? நோ, ஐ டோன்ட் நோ. ஓகே டன். சரி சரி. அவரே ஒரு ஃபார்ச்சூனை வந்து வாவ். சமந்தா. சமந்தா யார்? யாராவது சமந்தா வந்து கியூட் இல்லன்னு சொல்லுவாங்களா? நோ. யா சி யுவர் ஃபீலிங்ஸ் ஐ நோ. சோ அதனால அவங்க மேல வந்து ஒரு கண்ணி இருக்க தான செய்யும். கண்டிப்பா. பா முருகா ஃபைன் ஒன். ஏடா கூடமா இல்லாம இருக்கணுமே நினைச்சேன். என்னது? ஏடா கூடமா இல்லாம இருக்கணுமேன்னு பிரிக்கும் போது ஏடா கூடமா தான் வரும். லிப் லாக்கா. வாவ். ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வேற வந்து எக்ஸ்பர்ட் ஆஃப் லிப் லாக் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இல்ல நிறைய படத்துல வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு அந்த காட்சிகள். அதாவது அடுத்த படத்துல இருந்து இதுக்கு தான் நான் டைரக்டர் சொன்னேன், அடுத்த படத்துல இருந்து தயவு செஞ்சு எனக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, என்னதான் இருக்கு நானே எடுத்துட்டுமா. வாவ் சூப்பர். நமிதா அவங்களோட அடுத்த படத்துல வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு லிப் லாக் வேண்டும் என்று ஹரிஷ் கல்யாண் நினைக்கிறார். நானும் கதை என்னன்னு கேட்கல, இன்னும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல, ஒரு கெஸ்ட் ரோல் அதெல்லாம் தாண்டி இது மட்டும் வேணும்ன்றீங்க. எஸ், இது வந்து நேயர்கள் விருப்பம். நான் சொன்ன மாதிரி ஒரே செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நம்ம படம் பண்ணுறோம். ஸோ அதனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு படம் பண்ணணுன்றது இட்ஸ் மை இன்டென்ஷன். அதனால அடுத்த படத்தில் அது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் அப்படின்னு. அப்படியா? சரி, இட்ஸ் ஓகே. இருந்தாலும் ஹரிஷ் கல்யாண் அவர்களோட படத்தை வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால ரிப்ளாக் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி படம் ஹிட் ஆக போகுது. ஓகே சூப்பர். ஓகே சோ வாட்ஸ் யுவர் மதர் டங்? ஹிந்தி. அதாவது எனக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. ஃபுல் டிரான்ஸ்லேஷன் இல்ல. ஆனாலும் டீசர்ல கெமிஸ்ட்ரி அமோகமா இருக்கே. இல்லங்க இந்த டயலாக்ஸ்லாம் வரும்போது ஃபுல் டிரான்ஸ்லேஷன். யா யா. அவங்க வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ்னு டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்புறம் திடீர்னு லைன் மறந்துடுவாங்க. How do I say I have to go? அந்த மாதிரி. சூப்பர் அமேசிங். ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும் செட்டில். அண்ட் வந்து நீங்கள் இப்போ தமிழில் வந்து டெபியூ பண்ணியிருக்கிறதுனால தமிழ் கற்றுக்கிட்டீங்களா? யூ லேர்ன் தமிழ்? ஸோ திஸ் வாஸ் ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் இன் அ ஃபிலிம். ஒக்ரா மாட்டியா ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சா சாரி கேட்கணுமா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கே. சூப்பர். நவ் ஐ வில் டீச் யூ தமிழ். ஓகே வெரி சிம்பிள். நான் உன்னை மனதார காதலிக்கிறேன். What does that mean? You deeply in love with Harish Kalyan. That is the... I am deeply in love with you. Is that what you were trying to do? Correct ma. Enna language vera enna pudichanga bara. Language is no barrier. I figured your intention. Illa ipo paara idhe dialogue anga solla super solluva. Say okay. You look at padathile solirkingala? Illa konja nerla paakana aasaiya irukku. Seri okay. Now I am the director. Start camera. Rolling. Action. ஹரிஷ் சொல்லு. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. நான் உன்னை காதலிக்கிறேன். இதை நான் எதிர்பார்க்கலையே. நாங்களும் இதை எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடியும், பட் பரவாயில்ல சூப்பராக இருந்தது. இப்போவே வந்து தெரியுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து எப்படி கெமிஸ்ட்ரி இருக்குது, எப்படி அது ரொமான்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகே ஸோ உங்களை பற்றின கேள்விகளுக்குலாம் நீங்கள் ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ண போகிறீங்க. கம்பேட்டபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். உங்களை பற்றின கேள்விகளுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாணுடைய ஃபேவரட்டான ஹாபி என்ன? நம்ம அவ்வளோ பிச்சா எழுதிட்டு இருக்கேன். நீங்க காமிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் DJ, neenga vandu reveal pannunga. Playing piano. Yeah. Music. Super. Wow. Amazing. First round chemistry ahon work out avudhe. Adada. Actually exactly playing piano la music, listening to music okay. or whatever. Something related but to music la. Yeah. Very good. Extra. Good. Okay. Adutha question enna na Haris Kalyan oda nickname enna? அவங்க பதிலுக்கு நான் எப்படி இப்ப கரெக்ட்டா எழுதறாங்க நோ ஜெட்டிங் நான் பார்க்கலங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் யா HR அது யார் HR நானமா he is actor not HR human resource department ல இருந்து வந்திருக்கிற மாதிரி HR ன்றீங்க I meant HK only okay the அடிக்கடி யூஸ் பண்ற காமன் வேர்ட் the common word which Harish often uses பக்கா I hope it means okay only because okay reveal the answer நான் எழுதிட்டேன் சிலுக்கு சிலுப்பு சிலுக்கு சிலுப்பு எங்க காமி நீங்க சிலாக்கி சிலாக்கி ஓகே அது என்ன சிலாக்கி இல்ல நானும் டைரக்டரும் வந்து அவங்க ஒரு லாங்குவேஜ்ல பேசுவாங்க நாங்க ரெண்டு பேரும் லாங்குவேஜ்ல பேசிப்போம் சோ அங்க மச்சான் அங்க ஒரு குட்டியா ஒரு சிலாக்கி அப்படியே ஒரு சிலிபு அப்படினுவாங்க ஓ அப்படினா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் இல்ல இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி அதாவது இவங்களுக்கு தமிழ் புரியதோ இல்லையோ அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சிருக்கு பாருங்க இல்ல அது வாட் இஸ் தி மீனிங் வாட் இஸ் ஹி சேயிங் ஐ ஆல்வேஸ் சே சிலிபு சிலிபு இல்ல இது எனக்கு एक्चुअली ஒட்டிக்கிட்டது வந்து டைரக்டர் கிட்ட இருந்தான் ஒரே சிலிபு அப்படிமா யா எக்ஸாக்ட்லி திஸ் அப்பனா நானே ஒரு நாள் கேட்டேன் என்னடா அது என்ன மச்சான் இந்த மீனிங்கே இல்லாத வேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல எஸ் சிலாக்கி டும்மா அந்த மாதிரி ஓகே and there always it doesn't mean I said how can you not have meaning எங்க வேற சீரியஸா கேக்குறீங்க no it should have some meaning you're not telling you're hiding something அம்மா சத்தியமா ஒண்ணு இல்லம்மா so last and final question என்னன்னா ஹரிஷ் கல்யாணோட ராசி என்ன what is his zodiac sign கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்ப தமிழ்லயே எழுதிருக்கேன் இங்கிலீஷ்லயே எழுதிருக்கேன் சேஃப்டிக்கு சரி ஓகே என்ன அது வேற ஓகே இங்கிலீஷ் zodiac அப்படின்றதுனால இங்கிலீஷ்னு வெச்சுப்போம் ஓகே நம்ம இங்கிலீஷ் எழுதணுமா கண்டிப்பா இந்த படத்தோட பெயர்னாலே வந்து எல்லா விசாரிச்சுப்பாங்க ஆமா Cancerian எங்க கம்ங்க Cancerian கரெக்ட் ஃபைனலி இந்த ரவுண்ட்ல வந்து ஹரிஷ் கல்யாணம் அவங்கள பத்தி வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வெச்சிருக்கிறது யாரு அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிகாங்கனா இவங்க ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன உண்மையா சொல்லிருக்காங்க என்னென்ன பொய்யா சொல்லிருக்காங்க எல்லாத்தையுமே டைரக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க எஸ் இப்பவே ஃபன்னா இருக்கு இனி அவர் வந்தா வந்து இன்னும் பயங்கர ஃபன்னா தான் இருக்க போறே சோ we are going to call the director okay yes let's welcome director Sanjay hi thank you வெல்கம் பிரதர் சோ எப்படி இருக்கீங்க சூப்பர் நீங்க சூப்பரா இருக்கோம் நாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொல்லிட்டே இருந்தாரு எல்லாமே வந்து இந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல் சஞ்சய் அவருடைய கதை தான் அவருடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டதா இந்த தனுசு ராசி நேயர்களே அப்படினு சோ நீங்க தான் சொல்லணும் இல்ல நான் பார்த்தது பண்ணது கேட்டது தான் இந்த படம் அதான் நான் பண்ணது கேட்டது அத தான் நானும் சொன்னேன் அத தான் நான் என்ன பார்த்தேன் என்ன பண்ணேன் என்ன கேட்டேன் நீங்க படத்துல போய் பாருங்க அதேதான் அத நாங்க டீசர்லயே நிறைய பார்த்திருக்கோம் இதுல நாங்க டீசர்ல அதெல்லாம் கொஞ்சம் இது பட் ஆனா வந்து இவரோட கேட்டகரைசேஷன்ல கொஞ்சம் நாதான் அந்த கால் லென்ஸ் அந்த பாக்குறது இது பாக்குறது நிறைய பேர் யூ கேன் கனெக்ட் டு தி கேரக்டர் ஒன்னு நீங்களா இருப்பீங்க இல்ல உங்க சுத்தி இருக்கும் யாராவது கம்பல்சரி ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் ஹீரோயின் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் முனிஷ்கா அந்த மாதிரி இருக்கும் சோ அதுதான் இந்த லைவா கனெக்ட் பண்றது தான் இந்த கேரக்டர்ஸ் ஓகே முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்கு பார்த்தது பண்ணது கேட்டது இதுல வந்து டீசர்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அதுல பார்த்தது எது பண்ணது எது கேட்டது எது பண்ணது பொண்ணு கிட்ட போய் என்ன ராசின்னு கேட்டது ஓகே ஆமா பார்த்தது அந்த போட் கிட்டன்னு சொல்லலாம் एक्चुअली கேட்டது டீசர்ல வரல அது படத்துக்காக படத்துல இருக்கு கரெக்ட் ஓகே சோ தனுஷ ராசி நேயர்களே அப்படினானே அது உங்களோட पर्सनल லைஃபை கனெக்ட் பண்ணுது அப்படினு சொல்லி சொன்னீங்கல சோ எப்படி வந்து இதுக்கு வந்து ஹரிஷ் கல்யாண் தான் ஆப்டா இருப்பார் அப்படினு உங்களுக்கு தோணுச்சு அப்கமிங்ல ஒரு ஸ்டார் வேணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த கதைக்கு ஏனா அவர் ஃபுல்லா முன்னாடி லவ் பயங்கரமா ரொமான்டிக் ஹீரோ சொல்லவே வேணாம் பார்த்தேன் அந்த அவர் வந்து நான் நமிதாக்கு கிஸ் அடின்னு சொல்லிலாம் பார்த்தேன் எஸ் அந்த கேம்ல அதாவது நான் என்னோ ராசியை எடுத்த மாதிரியா சோ அதனால வந்து சமய ஒரு ஃபேமிலி ஒரு போறதுக்கான ஒரு புளியார் சொல்லியான படம் அவருக்கும் பிளஸ்ஸா இருக்கும்னு நினைச்சு தான் போனேன் அண்ட் ஐ நோ ஃபார் லாஸ்ட் 12 இயர்ஸ்னால சிங்க் ஐ சோ ஃப்ரெண்டா இருந்தாங்க என்னுடைய 7 மணிக்கெல்லாம் கூப்பிடலாம் இல்லையா காலைல சோ அந்த ஒரு சமயம் இருந்துச்சு சோசிங் வித் மோர் சூப்பர் அண்ட் முக்கியமா இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் அத நாங்க வந்து அடிக்கடி சொல்லுவோம் ரெண்டு ஆசையா ஆமா ரெண்டு ஹீரோயின்ஸ் சோ ரெண்டு ஹீரோயின் வெச்சு நம்ம படம் பண்ணனும் அப்படி எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த ரெண்டு ஹீரோயின் வந்து எப்படி நடிச்சிருக்காங்க உங்களுக்கு தோணலனா தான் அது ஆச்சு நம்ம நம்ம நீங்க எத்தனை பேர் லவ் பண்ணிருப்பீங்க அது சொல்லவானா பட் எத்தனை பேர் பண்ணிருப்பீங்க படத்துல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது இருக்கலாமே அப்படினா அது கனெக்ட் பண்றதுதான் it will be nice அது வந்து உங்க ரியல் லைஃப் சம்பந்தப்பட்ட இதுதான் கதை தான் வச்சிருக்கீங்களா ஹை ஹவ் யூ looking very pretty எல்லாரும் இத வச்சிருக்காங்க நினைக்கிறேன் இல்ல 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 லைட்டா இருக்கும் திடீர்னு என்ன அவர் சிலிப்புங்கறாரு நீங்க என்னன்னா ஹாய்ங்கறீங்க சிலாக்கிங்கறீங்க சிலிபு பல்புமா பாக்கே அது வந்து ஹரிஷ் கல்யாண்க்கும் சஞ்சய்க்கும் இருக்கிற லாங்குவேஜ் நினைக்கிறேன் சடனா ஒரு கில்பு நை சொல்பு சும்மா அது ஒரு ஃப்ளோல அது வேற அவங்க கேட்பாங்க வேற மீனிங் இல்ல அது ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி டிஜே வேற மீனிங் வேற கேக்கும் அது நான் யோசிப்பேன் இன்ஸ்டால் போல இருக்கு ஏதோ ஃப்ளோல வருது சின்னி ஜென் சொல்ற சார் சொல்ற மாதிரி ஏதோ ஃப்ளோல அடிபானாரு சூப்பர் and அதே மாதிரி வந்து அப்பா மிகப்பெரிய ஒரு டைரக்டர் and ஆக்டர் சோ நீங்க வந்து டைரக்ஷன் குள்ள இறங்கிட்டீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க ஏனா வந்து அப்பாவுக்கு வந்து இருக்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இல்ல I am feeling happy and proud தான் ஏனா நான் வந்து ஒரு நான் மூணா தலைமுறை எங்க ஃபேமிலில இண்டஸ்ட்ரியில தாத்தா அப்பாக்கு பண்ண வரேன் பொறுப்பு ஜாஸ்தி I am very sure I didn't do a bad film அதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அது நீங்க மக்களும் அதான் சொல்லுவாங்க இட்ஸ் will be a good family commercial entertainer அதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் ஓகே சோ தனுஷு ராசி நேயர்களே இதோட காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப ஒரு பட்டாளமே இருக்குன்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாண் சொன்னாரு கதாநாயகனாக ஹரிஷ் கல்யாண் கதாநாயகிகளாக டிகாங்கனா சூரியவன்ஷி ரபா மோனிகா மாமனாக முனிஸ்காந்த் யோகி பாபு எந்த கேரக்டர் பேர் எனக்கே சொல்ல தெரியல அது ஒரு கேரக்டர் அவர் வருவார் படத்துல அத பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கேன் அம்மா வந்து ரேணுகா அம்மா நிறைய பெண்கள் இருக்காங்க ஓகே நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் இருக்கு சர்ப்ரைஸா சோ இந்த படம் பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் அமேசிங் ஓகே சோ இப்போதான் வந்து நம்ம வந்து ஒரு சில உண்மைகளை வந்து டைரக்டர் சார் கிட்ட இருந்து கேட்டு நம்ம ஹரிஷ் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஓகேவா ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து ரொமான்டிக் சீன்ல வந்து பட்டையை கலப்புவாரா காமெடி சீன்ல பட்டையை கலப்புவாரா கேஷுவல் சீன்ஸ் காமெடி சீன்ஸ் அந்த கேஷுவல் சீன்ஸ் ரொமான்ஸ் சீன் கொஞ்சம் ஷை தான் அந்த நம்ம வெளிய ஸ்கிரீன்ல நல்லா வந்துருது ஆனா உள்ள எனக்கு தெரியுது அது அப்படியானா இல்ல ரொமான்ஸ்ல அவர்தான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி ரொமான்ஸ் சூப்பரா பண்றாருங்க பட் ஆனா அது பண்ணும்போது எனக்கு தெரியல டெக்னிக் அதாவது ரொம்ப ஈஸியா கேஷுவலா கேஷுவலா வந்து இந்த மாதிரி சீன்ஸ் மாமாட்ட பேசிட்டு அம்மாட்ட சீன்ஸ்லாம் போகுது ரொமான்ஸ்னா ஓகே ஓ மை காட் இருந்தால வந்து வெளிய என்ன சொல்றாங்க அப்படினா வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து கண்டிப்பா இந்த படத்துல வந்து போஸ்ட் 6 பேக்கப் கப்புறம் அப்படி அதுல வந்து அவர் கிங் பெண்களின் நாயகன் போஸ்ட் 6 அப்படினு வந்து சொல்லிருக்காரு இதுல என்ன காரணம்னா இவர் பேசிட்டு பேசவே மாட்டார் இவர் சாபா நான் தான் எல்லா गर्ल्स கிட்ட பேசிட்டு ஹாய் நான் உண்டே வேல உண்டு ரொம்ப குவைட்டா இருப்பேங்க அதாவது பத்த வெச்சிட்டே பரட்டறவனே பில்லியே பத்த வெச்ச மாதிரி ஒரு பதில் சொல்றான் அப்படி இல்ல வெரி ஃப்ரெண்ட்லி ஆனா அந்த லவ் சீன்ஸா கேஷுவல் சீன்ஸானா கேஷுவல் சீன்ஸ் தான் 100 மார்க்ஸ் லவ் சீன்ஸ் 100 மார்க்ஸ் தான் அது ஸ்கிரீன்ல இங்க ஆன் ஸ்பாட்ல 100 மார்க்ஸ் வந்து மத்த சீன்ஸ் எல்லாமே நீங்க ஆக்ஷன்லாம் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட் டேக்கே எல்லாமே சூப்பர் கரெக்ட்டா இல்ல சொல்றேன் இல்ல நான் பார்த்தேன் ஓகே சோ ஆன் ஸ்கிரீன்ல வந்து ஹரிஷ் கல்யாண் காமெடி சீன்ஸ் இருந்தாலும் கலக்குறாருன்னு சொல்றீங்க அதே மாதிரி ரொமான்ஸ்லயும் வந்து பட்டைய கலக்குறாரு சோ ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி டைரக்டர் சொல்ற பேச்சலாம் கேக்குற பையனா இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியா பக்கா ஒரு குழந்தை அந்த குழந்தையே அப்படி சொல்ல வெரி ஜெனியூன் அண்ட் வெரி ப்ரொஃபஷனல் பக்கா எங்க டைரக்டர் நல்லா பாத்துக்கிட்டாரு வேலை வேலைக்கு சாப்பாடு பிரேக் விட்டாரு அந்த மாதிரி அதெல்லாம் நம்மலாம் உன்னை பத்தி சொல்லல யாரும் பட் இருந்தாலும் சூப்பர் சோ நீங்க சொல்லுங்க டைரக்டர் வந்து எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இல்ல ஃப்ரெண்ட் தான் அப்படின்றதனால ஓகே மச்சான் ஓகே மாமா அப்படினு சொல்லிட்டு ஜாலியா வந்துருவாரு இல்ல அது இருக்கும் எப்பவுமே பட் வேலைன்னு வரும்போது சூடுதான் மண்டை சூடுதான் இந்த அப்படியே இந்த வாக்கிங்லயே மூமெண்ட்லயே அந்த மாதிரி கொஞ்சம் துருத்துருன்னு அப்படியே ஒரு அதே மாதிரி அவன் குரல் வந்து கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் சத்தமாகவே இருக்கும் அது அமைதியாலாம் பேச தெரியாது ஸோ அது அவனுடைய பேசிக் நேச்சர் அது ஸோ அது இல்லாமல் ஸ்பாட்டில் கமாண்டிங்காக இருப்பார் சூப்பர் அமேசிங் அண்ட் அதே மாதிரி வந்து ஹரிஷ் பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து என்னோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து சாங்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்திருக்கும் ஸோ இந்த படத்தையும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் வந்து ஜிப்ரான் சார் அவரோட நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பாட்டுலாம் வாங்கினீங்க செமங்க ஏன்னா எனக்கு வந்து அவர் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது கமல் சார் ஆஃபீஸில் ஸோ அவங்க போயிருக்கும்போது நம்ம பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ஆசை ஃபஸ்ட்டு படம் ஜிப்ரான் வச்சு தான் பண்ணணும் ஓகே ஸோ நான் இந்த கம்பெனியில் சைன் பண்ணி அட்வான்ஸ் ஆன முதல்ல ஆள் போய் பார்த்தது ஜிப்ரான் அப்புறம் ஹரிஷ் ஸோ அப்பயே சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லிட்டார் ப்ரோ டியூன்லாம் அனுப்பிச்சார் ப்ரோ இதெல்லாம் அனுப்பாதீங்க இது கமர்ஷியல் படம் உங்களுக்கு ஏன்னா அவருக்கே இந்த படம் ரொம்ப புதுசு ஓகே ஏன்னா எல்லாமே த்ரில்லர் அப்படி பண்ணவருக்கு வந்து 5 சாங்கு 5மே ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஓப்பனிங் சாங்கு ஒரு லவ் சாங்கு ஒரு வெட்டிங் சாங்கு ஒரு சம்மர் சிக்ஸியான ஒரு டூயட் சாங்கு ஒரு பேத்தோஸு மிக்ஸ் பண்ணி அவருக்கு இருக்கிறனால அவருக்கே சூப்பர் பதம் வந்துடுறேன்னு சொல்லி அவருக்கே ஒரு புது ஆல்பம் It's nice. Samaya. Or album or commercial parthagana thevegal vishyengo nalla or family entertainer na theviyo or Gibran's super agutirukar. So samaya sama maasana or combo la Vignesh even part editirukar, Anirudh part editirukar. Vignesh even part editirukar. The bagon car key, the bagon veg. That's one blend of everything. Super. Okay. So you know na Harish na vande bayingarama pesitudanga. Na director vanda unna apdiye vande romba. Ena 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 hero irundisla pen irundisla pakathla. Cut. Ivar original vande kanni rasi. Pengal naayiganda. Kanni naale pengal naayiganda. Definitely. I mean, February Kanirasi. Seri, avungalukku enna prachana nalla than irukku. Adha na adu thappave solliye. It's all good. The girls mogum ulla or rasi na. So adha vandu kadaisi girls ku mogum ulla. Girls ku mogum ulla rasi. Ipo theriyudhu set la eppadi irupanga ivanga rendu perum abindru. Nallave theriyudhu. Last ah one ketru Harish avargalkitta ungalukku favorite ana heroine yaaru? Rebava Digangana va? Indha kelvi kekkama the show mudikka koodadhu. This is shooting. Chemistry-wise, I think DJ because number of scenes are spacing Yar chemistry nalla irundhuchuna kekka. Yaendradha vittirunga. Digangana. Okay. On screen la vandu Digangana ungalku romba pidichirundhudu. Off screen la rendu pera yaar romba pidichirundhudu? I mean our friend off screen la rendu perume. Nalla vela distance ivlo irukku illana adichu varom. Vittu kodukka maataaru avaru. Rendu heroine vittu kodukka. Illanga rendu perume inno oruthra pidikama irukkiradhukku endha reason illa. Adana. Appo na eppadi avanga pidikkalanu solla mudiyum. Super. Arumai. So ella kelvirkum taan badal solli mudichitaanga. And Harishna குறிப்பா உங்களுடைய பெண் ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க? அப்படினா அது சொல்லணும் before the pen ரசிகர்கள் சொன்னீங்கல நாங்க ஷூட் பண்ணோம். பர்టిక్యులரா நான் முடிச்சறேன் இந்த pen ரசிகர்கள் பத்தி. அத சொல்லணும் விருப்பறாங்க. கோயட்டால ஷூட் பண்ணோம். இவரும் 40 சீன். போயிட்டு இருக்கு டிடின் வேகப்பட ஆரம்பிச்சான். பஸ் ஃபுல்லா பொண்ணுங்க கத்திட்டு போகுது. வா! இறங்கு டேய் என்னடா நடக்குது? எங்கடா இருக்கோம் மிஸ்டர்? மெயின் ரோட் ஹைவேல. அப்படியே அவர் அப்படியே இந்த வெக்கத்தோட அப்படியே கேட்டாங்களா? So pen ரசிகர்களுக்கு தனியா அப்படி எதுவும் இந்த படத்துல ஸ்பெஷலா இருக்காங்களா எனக்கு தெரியல. ஜெனரலா எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் அது youth ஆடியன்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும். சோ எல்லாரும் வந்து பார்த்துட்டு வெளிய போயும்போது ஓகே நல்லா இருந்தது ஒரு வாட்டி பார்க்கலாம் ஜாலியா இருந்தது படம் போனதே தெரியல. பட் சூப்பர். ஆனா ரெண்டு பேருமே வந்துட்டு சம ஜாலியா இங்க பேசும்போது அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு உங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேட்டிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சோ படம் நாங்க பார்க்கிறதுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க படங்கள் மூலமா பயங்கரமா நிறைய பேரை நீங்க என்டர்டெயின் பண்றீங்க. Thank you. சூப்பர். சோ we are all looking forward for the movie and அதே மாதிரி வந்து இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி வந்து நானும் வந்து ராசில பார்த்தேன். உற்சாகம்னு எழுதி இருந்தது. அதே மாதிரி உற்சாகமா இருந்துது. நான் வந்து மேஷ ராசி. மேஷ நீங்க? நான் துலாம். துலாம் அத பேலன்ஸ்டா இருக்கீங்க எப்பவுமே துலாம் எப்பவே பேலன்ஸ்டா பாத்தீங்களா எனக்கு இதெல்லாம் தெரியாது that is director's touch okay so இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப உற்சாகமா இருந்தது அதுக்கான காரணம் வந்து உங்களுடைய டீம் தான் thank you so much thank you மறுபடியும் Sun TV நேயர்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் தனுசு ராசி நேயர்களே படம் டிசம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது உலகமெங்கும் தியேட்டர்ல போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க hope you all will love the film thank you Sun TV superb thank you so much and உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காபி வழங்கும் ஒரு gift நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஹரிஷ் கல்யாண் வந்தாங்க திகாங்கனா வந்தாங்க அது மட்டுமா கேப்டன் ஆஃப் தி ஷிப் சஞ்சய் வார்தி வந்தாங்க இதெல்லாம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு வணக்கம் தமிழால உங்களை சந்திக்கிறோம் until then is bye from Ashwath and Parvati இது வணக்கம் தமிழா வழங்குவோர் ஹூமெக்ஸ் பெஸ்ட் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காபி மற்றும் V-care ஷாம்பு ஹேர் கலர்